இலக்க வந்து அடைய முடியும், பறந்து போய் சட்டுன்னு அடிக்க முடியும். சோ ரெண்டு வருஷம் கொஞ்சம் பின்னாடி போனோம், ஆனா ரொம்ப தூரம் பறந்து போய் சரியான இலக்க வந்து கண்டிப்பா அது அடிக்கும். இதை எப்பவுமே நம்ம ஞாபகம் வச்சுப்போம், அன்பாகவே இருப்போம், நல்லதையே செய்வோம். கிட்டத்தட்ட ஒரு 5000 பேருக்கு மேல வந்து பிளட் டொனேஷன் கொடுத்துருக்கீங்க, எல்லாமே தெரியும். எந்த எமர்ஜென்சி வந்தாலும் நீங்க தான் முதல்ல போய் நின்று இருக்கீங்க, உங்க நீங்க எடுத்துக்காட்டா இருந்திருக்கீங்க நிறைய பேருக்கு, அதுவும் எங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. இந்த உறவு வந்து நான் சொன்ன மாதிரி உன் ரத்தமும் என் ரத்தமும் வேறு வேறாதான். போஸ் வெங்கட் சார் ஆரம்பிச்சு விட்டாரு, ஆர்ஜே பாலாஜி அவர்களும் ஆரம்பிச்சு வச்சாங்க. லாயலால வந்து நான் படிக்கும் போது வந்து இப்படி நினைச்சது உண்டு, எப்பவுமே லாயலால படிச்சா என்ன வேணாலும் பண்ணலாமா நம்ம லைஃப்ல அப்படிங்கிற மாதிரி தோணும். லாயலால படிக்கிறவங்க எல்லாம் என்ன வேணாலும் ஆயிடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி தோணும். நம்ம என்ன படிக்கிறோமோ அதுக்கு சம்மந்தம் இல்லாம லைஃப்ல வேற வேற விஷயங்கள் நடந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிளெஸ்ஸிங் வந்து லாயலால இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். நான் பாஸ்னு கூப்பிடுவேன். எனக்கு காலேஜ்ல வந்து 1 இயர் ஜூனியர், என்னை வச்சு 2 படம் எடுத்தாரு. இப்போ நான் அவரை பாஸ்ன்னு தான் செல்லமா கூப்பிடுவேன். இப்போ அவர் டெப்டி சிஎம் ஆயிட்டாரு. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னோட காலேஜ் மேட்டாவும் சரி இப்பவும் சரி எப்பவுமே அணுகிற மாதிரி இருப்பாரு. ஒரு பெரிய லெகசிலேருந்து வந்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் யார் வேணாலும் எப்போ வேணாலும் வந்து அவர் அணுகலாம் பேசலாம். ஐ ரியலி விஷ் ஹிம் ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் இன்னொரு நண்பர் இருக்காரு, இன்னொரு நண்பர் ஒரு புதிய பாதை போட்டு ஒரு புதிய பயணத்துக்காக அவரோட வரவும் நல்வரவாக இருக்கட்டும். அண்ட் இந்த மாதிரியான ஒரு படம் உருவாகிறதுக்கு காரணமா இருக்கிற எனக்கு சொல்லும் போது ஆச்சரியமா இருக்கும், பொறாமையா இருக்கும். 10 இயர்ஸ் வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண அந்த அந்த படங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஜேர்னி இருக்கு இல்லையா, ஏன் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி விடல அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு அஜித் சார். அந்த என்கரேஜ்மெண்ட் அவர் கொடுக்காட்டி வந்து எங்களால் இந்த கக்குவா பண்ணிருக்க முடியாது. நாகார்ஜுனா சாரையும் நான் அப்படி நினைச்சு பாக்குறேன். ஐ திங்க் இட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வாலி சார் சொன்ன டயலாக் தான் அது. தோல்ல தட்டி கொடுத்தா போதும், ஹூக்கு விற்கிறவனும் தேக்கு விற்பான். ஸோ அந்த மாதிரி என்கரேஜ் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க என்கரேஜ் பண்ணிருக்கீங்க, இந்த படம் எங்களுக்கு வந்திருக்குது. உங்களுக்கு நவம்பர் 14 அன்னைக்கு நெருப்பு மாதிரி ஒரு படம் வந்துட்டு இருக்குது. உங்க ஆசீர்வாதத்தோட உங்க அன்போட அது வெற்றி வெற்றி வெற்றி. தயவு செஞ்சு பாதுகாப்பாக பார்த்து வீட்டுக்கு போங்க. நம்ம சீக்கிரம் சந்திக்கிறோம். அந்த போட்டோஷூட் பெண்டிங் இருக்குன்னு தெரியும், சீக்கிரமா சந்திக்கிறோம். பட் நவம்பர் 14 கங்கு உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட எல்லார்கிட்டையும் நான் பேசிட்டேன்னு நினைக்கிறேன், என் அன்பை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தனஞ்சயன் சார் வேணுமா, ஏதாவது பேசணுமா தனஞ்சயன் சார்? சார் தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ். இவ்வளவு தூரம் இந்த கூட்டத்தை சமாளிச்சதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார், இவ்வளவு மாசங்களா. தேங்க்யூ சோ மச் ஃபார் ஆல் த லவ். ப்ளீஸ் டேக் கேர், ப்ளீஸ் பி சேஃப். அன்பு தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. லேட்